நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த காம உணர்வு நமக்கு வரும், அது இயற்கையின் செயல். அப்ப காமத்தை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லையா? இல்லாம பட்சத்தில் தானாவே ஸ்போம் வந்து வெளியில் போயிடும். அது நம்ம ஒண்ணுக்கு போகும்போது போயிடும், இல்லைன்னா படுத்து தூங்கும் போது நமக்கு அந்த கனவுகள் உண்டாகும். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட முனிவரெல்லாம் தடுமாறுறதுனாலதான் பெண் நினைப்பவே வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா ஈடுபடாதனால. அப்ப பெண் சம்பந்தப்பட்ட இது வந்து அவங்க ஏதோ ஒரு தேவையில்லாம சினிமா படமும் ஏதோ ஒண்ணு வந்து அவரோட என்ன பண்ற மாதிரி வந்து ஸ்போம் வெளியே போயிடும். அது நிவர்த்தி ஆயிடுச்சு, வெளியே போயிடுச்சு, அவரும் எந்த தொல்லையும் பண்ணாது. பாஞ்சு நாளைக்கு முன்னாடி சுரந்து அவன் ஏஜ பொறுத்து இருக்கு. அறுபது வயசுனா பாஞ்சு நாளைக்கு சுரங்கலாம் சொல்ல முடியாது, அஞ்சு மாசம் கூட ஆகலாம். ஒரு 18 வயசு பையனுக்கு 8 நாளைக்கு கூட சுரந்து நம்பிக்கும் அந்த ஸ்போம் அதை பொறுத்து இருக்கு. ஸோ விந்து போய் நம்பிச்சுன்னா அந்த மாதிரி தொல்லை பண்ண அவங்களுக்கு அதான் வரும். அப்போ அதை அணிவிக்கணும்னு வச்சுக்கவன், அது வந்து அதில் அது கொஞ்சம் காமத்திற்கு பண்றது கொஞ்சம் ரொம்ப சிரத்தை வேணும், ஆத்மபலம் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ அவன் இஞ்சி பெஞ்சி அந்த புறம் பொங்கி வலியை ரெடியாக வெடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இவன் என்ன பண்ணணும்னா அந்த கட்டம் வரைக்கும் போயிட்டு, அது 8வது கட்டம் வரைக்கும் போயிட்டு ஸ்வம் வெளியே விடாமல் அந்த டோபோமைன்கள் சுரக்கிற வரைக்கும் ஆக்சிடேஷன் சுரக்க வைக்கணும், ஆனால் வெளியில் விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், 5 புலனுக்கு முழுசாக வேலை கொடுக்கணும், கண்ணு காது மூக்கு எல்லா புலனும் சுவையை தவட்டி அந்த காமம் வந்து இதெல்லாம் சலிச்சு போகிற கண்ணு வேணாடா இது எத்த அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சுவைச்சு தின்றணும். 5 புலனும் சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைஞ்சி அதில் சத்து எடுக்கிற மாதிரி நம்ம மறுபடியும் அதை வந்து உடம்பு சேர்த்துடலாம். அது அடிக்கடி செய்யவும் கூடாது, ஆனால் சேர்த்துடலாம். ஸ்போம் வெளியாகாமையே ஸ்போம் நீத்து போக வச்சு எனர்ஜி உடம்புல சேர்த்து விட்டுருலாம், ஆசையும் அடங்கி போயிருக்கும், அப்புறம் ஞாபகமும் வராது. என்ன நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனைனா அது சுரந்தோடனே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே விரச்சிட்டு தெரியறான். அப்புறம் இருட்டு, கூட்டு குடும்பம், சின்ன சின்ன வீடு, ஃபாரின்காரன் மாதிரி ஒருத்தர் பெட்ரூம்லாம் கிடையாது. புருஷன் ஒரு பெட்ரூம், பொண்டாட்டி ஒரு பெட்ரூம், தேவைட்டா சேர்ந்துக்கானா அப்புறம் தனித்தனியாக படுத்துக்கோங்க, பிள்ளைங்க ஆளாளுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி. நம்மளுக்கு அப்படி இல்லை, ஒரு கூறோடு அப்பா மாமியார் மச்சத்தப்பாலாம் 5-6 பேர் படுத்திருப்பாங்க. கொஞ்சம் நாள் எவனோ எல்லாரும் 6 பேர் ஒரே இடத்துக்கு தூங்க போகிறதில்ல, ஒருத்தன் ஒன்று ஒருத்தன் முடிச்சிட்டு போகிறோம், ஒருத்தன் ஒன்று போக போகிறோம், ஒரு தனி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ சின்ன சத்தம் கேட்டாலும் தெரியும் ரைத்தறையில், இவன் சத்தம் இல்லாமல் இன்டர்கோஸ் பண்ணணும். அது பொண்டாட்டி இந்த பக்கம் பிடி வச்சு பயணம் இருந்து அப்புறம் இருக்கு, யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு இவங்க பக்கத்தில் வந்து படுத்து இவங்க வேலையை முடிச்சுட்டு போகணும். அப்போ சத்தம் இல்லாமல் செய்யணும், கண்ணுலையும் பார்க்க முடியாது, காதுலையும் கேட்க முடியாது, மூக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ வெயிட்டை மட்டும் இறக்கி வைக்கணும், அது வேகமாக செய்யணும். ஏன்னா லேட்டான யாராவது தெரிஞ்சிட்டேன் என்ன பண்ணுறது, அப்போ அந்த பெண்ணுக்கான ஒரு இதே கிடைக்கவே கிடைக்காது. ஆணு கக்கி விட்டுட்டு தூங்கிடுவான், இது லோட் ஆயிரும், புள்ள பெற்று போட்டுட்ருக்கோம், புள்ள மட்டும்தான் பெற்றும். அதுக்கு காமனா என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது, இதுதான் உராய் விண்பத்தை பார்த்துட்டு அது பாட்டு போயிட்டுருக்கோம், சரி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கும். இதில் தான் தப்பு ரெண்டு ஆடு மேய்க்க போகிறோம், அங்கே மேய்க்க போகிறோம், இங்கே போக மேய்க்கும், அங்கே ஏதாவது கிளிக் ஆச்சுன்னா அப்புறம் அங்கே வேறு மாதிரி ஒரு இயற்கை சூழலில் மரத்துகளில் ஒரு சோலைகளில் யாருக்கும் தெரியாமல் பண்ணும்பொழுது அங்கே வேறு மாதிரி ஏதாவது ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றாங்கன்னா தான் அவங்க அந்த இல்லீகல் காண்டாக்டில் போயிடுறாங்க. ஸோ நம்மளோட சூழ்நிலை அப்படி, ஏன்னா பொருளாதார பிரச்சனை, சின்ன வீட்டில் இருக்காங்க, இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டு வருது. இன்னும் கொல்லிமலை இந்த மாதிரி இதெல்லாம் போனோம்னா சின்ன குடிசை, அதில் 6-7 பேர் இருப்பாங்க. நம்மளே போனால் கூட வரணும்னா அதில் கொஞ்சம் ஒரு சாக்கு எடுத்து விரிச்சு போட்டு அந்த சிப்பா அதில் வந்து 2-3 பழைய சீலை தெளிச்சு பொடியெலாம் ஒரு சில பைக்கு எடுத்து அந்த பைக்கு கீழே போட்டு அதுக்கு மேலே சாக்கு போட்டு ஒரு சீலை பொம்பளை சீலை எடுத்து விரிச்சு போட்டுருவாங்க. பிரித்து போட்டு அந்த சிப்பம் சாக்கு எடுத்து 4 சீலை எடுத்து தலைக்கி வச்சு மெயின் பண்ணி படுத்துக்கணும், அவங்களோட ஒன்றா தான் படுத்துருக்கணும். அது பொண்டாட்டி புள்ள 2 குழந்தைங்க, அவர் வயசுக்கு வந்து புள்ளர் கொண்டு இருக்கும், அவங்க அப்பா இருப்பார், எல்லாம் இருக்கும், அவ்வளோ இடம் கை கால் நீட்டினா அவங்க மேலே தான் படும். வேலை கரண்ட் இருக்காது, வேலை கணச்சிட்டு படுத்துக்குவாங்க, குளிர் சரியான குளிராக இருக்கும், ஒரு காலனி ஓட இருக்கும், ஒரு ஓட இருக்கும், அப்புறம் அதில் தான் படுத்துருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க எப்படி 5 புலன்கள் வேலை கொடுக்க முடியும்? அப்போ காலங்காலம் இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக நம்ம அப்படியே இருந்தனால அந்த காமத்தை வந்து அண்ணவே முடியல, அரசன் மட்டும் பண்ணிட்டு இருந்துருக்கான். அவன் மாடை மாளிகையெல்லாம் லைட்டை போட்டுட்டு பெரிய ரூம்ல 5-6 வச்சுக்கிட்டு அவன் வந்து எல்லாம் ஆண்டு அனுப்பிச்சிருக்கிறான் அந்த புறத்தில். இப்போ பாமர மக்கள் கிடைக்காம போயிடுச்சு, இவன் வெறும் பிள்ளைப்பட்டு பெற்று போட்டுகிட்டே இருந்திருக்கிறான், சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்போ ஆண்டு அனுப்பிச்சிட்டா நமக்கு வந்து அந்த 17 நாளைக்கு கூட தொல்லை பண்ணாது. 2 பேரும் ஒத்துக்கணும் அது ஒன்று இருக்குது, ஏன்னா 2 பேரும் வேற வேற மாதிரி தளத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு படுக்கணும், இவங்களுக்கு மெதுவாக செய்யணும், ரொம்ப இது பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு இவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி வரணும், அவசரப்படாமல் அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு. அந்த நாலேஜ் இல்லை, நாலேஜ் கொடுக்குற கல்வி இல்லை நம்மகிட்ட, செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது, தவறான எஜுகேஷன். மீடியா வந்து தப்பு தப்பாக பசங்களை கொண்டு போகுது, சினிமா நடிகை விட பண்ணிக்கிறான், பொம்பளை தூக்கி பின்னால் போட்டு புரு புருன்னு போகிறான், அதை பண்ணுறாங்க இன்னும் சரினா இவனால் ஷூட் பண்ணி விட்டுறான். ஒரு இப்போ படிக்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணாலும் அதில் ஆட் வருது, அந்த ஆடில் ஒரு பயணம் பிள்ளை இருக்க மாதிரி தான் வருது. நல்லா இருக்கு,
என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லாதாலே நம்ம வழி நேர்படுத்த முடியல. வளைஞ்சிட்டு வளைஞ்சிட்டு போறானுங்க. நம்மகிட்ட இருக்கிறாலே பண்ணலாம். அதெல்லாம் கெட்டு அப்படி இது இதுனா ஆன்மீகம் என்னன்னு தெரியாதவங்களா இருக்கு. அவனையும் என்ன பண்ண முடியும்? ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சவங்களே நம்ம முறைப்படுத்த முடியல. ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சு பல ஆண்டுகள் நம்மளோட இருக்கிற பசங்களையே ஒரு சின்ன இதில் மிஸ் ஆகி போறானுங்க. முறைப்படுத்த முடியல, என்ன பண்ண முடியாது. என்ன புண்ணியம் செய்தேனோ